and gentlemen. Hello everyone, thank you so much once again. In the video link click panni ipa paathirukke romba nandri. And I'm extremely sorry, actually na plan panna video idu illa, enala andha video podamulla ena unfortunately enak konjam sick aayitan, enak odam seriyilla. So enoda voice um pathina bayangara dull ah irukum, ungalukku kekkumbodhu theriyum. இந்த வாரம் வீடியோ போட முடியாமல் போயிருந்தான் நினச்சேன். பட் ஒரு விஷயம் எங்கள் ஏரியாவில் நான் நோட்டீஸ் பண்ணேன், அதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்கலாம் இங்கே எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு பாருங்கள். தண்ணி எந்த அளவுக்கு வந்து சேர்ந்துருக்கு. கார்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் தான் நிற்கிது. நம்ம கார் வந்து யூஸ்வலாக நிப்பாட்டுற இடத்துல இல்லாமல் வேறு நான் இன்னும் கொஞ்சம் தள்ளி கொண்டா நிப்பாட வேண்டியதாகிடுச்சு. ஓகே, ஸோ ஏன் இவ்வளோ தண்ணி, என்ன ஆச்சு, திருச்சி இப்போ இந்த ரெயினில் எப்படி இருக்குது, இந்த சில ஏரியாஸ்லாம் திருச்சியில் எப்படி இருக்குன்றதான் இந்த ஒரு வீடியோ. இது ஒரு அவேர்னஸ் மாதிரி கூட எடுத்துக்கோங்க, எந்தெந்த ஏரியா எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்றது கூட தெரிஞ்சுக்கோங்க. நிறைய இது ஹியூமன் மிஸ்டேக்னால கூட நடந்திருக்கு. ஒருத்தவங்க செய்கிற மிஸ்டேக் நம்ம பொதுவாக கவர்மெண்ட்டையும் குறை சொல்ல முடியாது, கவர்மெண்ட்லேயும் மிஸ்டேக்ஸ் இருக்குது இல்லைன்னு சொல்ல. பட் நம்ம செய்கிற சில மிஸ்டேக்ஸும் இருக்குது, அதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது ஒரு சின்ன வீடியோ தான், ஜஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னு. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம எப்போ போகிற மாதிரியான வீடியோ வந்துடும். ஸோ இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ போய் கொஞ்சம் பார்த்துருங்க. அந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக்கை போட்டு அதில் என்ன நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைன்றதை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது வீடியோட வியூஸ் என்னன்றதை உங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணியும் லைக் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த வீடியோ போய் பார்ப்போம். இந்த வீடியோ எங்கள் வீட்டு தெருவில் தான் எடுத்திருக்கோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வெள்ளிக்கிழமை எடுத்திருக்கேன், நீங்கள் சனிக்கிழமை பார்க்குறீங்க. நான் நவம்பர் 26 எடுத்திருக்கேன். தண்ணி அப்படியே பயங்கரமாக உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, லாஸ்ட் 6 இயர்ஸாக இந்த மாதிரிலாம் இல்லை. இந்த தண்ணி இவ்வளோ உள்ளே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே சேர்ந்துருச்சு. இந்த பக்கம் உள்ளே இருக்கவங்களுக்குலாம் உள்ள வீட்டுக்குள்ளே வரைக்கும்லாம் ஹெவியாக தண்ணி உள்ளே போயிடுச்சு. இது வெறும் மழை தண்ணி மட்டும் இல்லை, சாக்கடை தண்ணி கழிவு நீர்னு எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் இந்த தண்ணி உள்ளே போயிட்டுருக்கு. ஸோ இது இல்லாமல் தண்ணியில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குப்பைகளும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அடைச்சிட்டு வந்து அது ஃபுல்லாக ரோட்டில் நிற்கிறதுனால அதெல்லாம் உட்காந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தது. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மரத்தெல்லாம் வந்து வெட்டி விட்றாங்க பாருங்கள். இந்த மரத்தை வெட்டி விட்றவங்க அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த மரம் வந்து அங்கே உளுந்து அந்த இடத்த வந்து அது அடைக்குது, அந்த தண்ணியோட ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணுதுன்றது கூட பார்க்குறது இல்லை. நாங்கள் வந்து இங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ் அதை நாங்கள் எடுத்து வெட்டி இப்படி ஓரமாக வச்சாலும் இதை யாரும் எடுத்துகிட்டும் போக மாட்டேங்கிறாங்க. கார்பரேஷன் பீப்புள் வந்து இது ஏன் பொறுப்பு இல்லை, நான் குப்பையை மட்டும் தான் எடுப்பேன் அப்படின்றாங்க. பட் இது யார் தான் இதை பார்த்துக்கிறாங்கன்னு தெரில. இதெல்லாம் மலையில் உழுவில், இதுக்கு முன்னாடி இங்கே இருந்தவங்க வெட்டி விட்டாங்க. அது வெட்டி அப்படியே அங்கேயே கிடந்து அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஃப்ளோ ஆகாமல் போகுது. சரி, எங்கேருந்தான் இவ்வளோ தண்ணி நமக்கு வருது, எங்கேருந்து இந்த தண்ணி சோர்ஸ் ஆகி வருது அப்படின்றத சும்மா போய் பார்க்கலான்னு பார்த்தோம். ஸோ இது வந்து கருமண்டம், திருச்சி கருமண்டம் நேஷ்னல் காலேஜ். ஓகே, இது வந்து பார்த்துக்கங்க, இது ஒரு சாக்கடை கால்வா. இது வந்து தண்ணி ஃப்ளோவாக போக முடியுங்கன்னா டெம்ப்ரவரியாக என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த நேஷ்னல் காலேஜோட செவுத்தை உடச்சி விட்டு இந்த தண்ணியை அது வழியாக வெளியே போகிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இது வந்து டெம்ப்ரவரி, இது வந்து நேஷ்னல் காலேஜுக்குள்ளே போயிட்டுருக்கு. இப்போ எல்லாமே இந்த எல்லாம் சாக்கடை தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் காலேஜுக்குள்ளே போக விட்டாங்க. இது வந்து நேஷ்னல் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ரோடு, அதாவது திண்டுக்கல் ஹைவே பைபாஸ் ரோடுங்க, இது ஹைவே ரோடு. இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து அந்த ரோடு கம்ப்ளீட்டாக ஆக்சுவலாக டேமேஜ் ஆகிடுச்சு, ஃபுல்லாகவே அரிஞ்சு வந்துருச்சு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய குழி அந்த இடத்துல. காலையிலேருந்து 2 ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஸோ ஆக்சிடென்ட் 2 ஆயிடுச்சுன்றக்கா இங்கேருந்து மண்ணையும் கல்லையும் கொண்டாந்து போடுறாங்க. இது ஒவ்வொரு வாட்டியும் இதே மாதிரி தான் பண்ணுறாங்க. டெம்பரவரியாக தான் இந்த ரோட்ஸை வந்து அவங்க அதாவது சும்மா வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்களே தவிர அதை ஃபுல்லாக வந்து அவங்க சரி பண்ணுறதே கிடையாது. இதனால என்ன ஆகுதுன்னா இந்த தண்ணியோட வாட்டர் ஃப்ளோ போகிறதுக்கு எந்த இடமும் இல்லாமல் அந்த இடத்துலேயே சேர்ந்து நின்று வண்டி போய் போய் அந்த ரோடு அப்படியே அரிஞ்சிருக்கு. அவங்க டெம்பரரியாக போடுற அந்த இது வந்து உடனே கலண்டுறது. இப்போ பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் ஆகி அங்கே அப்படியே நிற்கிது. இந்த டிராஃபிக் வந்து மார்னிங்லேருந்தே இருக்குது, மார்னிங்லேருந்து எந்த வண்டியும் ஒழுங்காக போகல. இப்போ நீங்கள் பார்த்துட்டு நேஷனல் காலேஜோட ஹாஸ்டல். ஸோ இந்த தண்ணியை உடனே ரிமூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா டெம்பரவரியாக அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த தண்ணியை உடச்சி விட்டுறாங்க. ஆக்சுவலாக பாருங்கள் இதுதான் இந்த கால்வாய், இந்த சாக்கடை தான் வருது. சாக்கடைக்கு தண்ணி போக வழி இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க டெம்பரவரியாக இந்த பக்கம் கொஞ்சம் குழி தோண்டி விட்டு அந்த குழி வழியாக அந்த தண்ணியை வந்து இந்த பக்கம் விட்டுடுறாங்க. ஸோ இந்த பக்கம் என்ன ஆகுது, இது வந்து நேஷனல் காலேஜுக்குள்ளே போகுது. இப்போ பாருங்கள் அந்த ஹாஸ்டல் பசங்கள்லாம் வந்து அதுலேருந்து வெளியேறாங்க. இது நேஷனல் காலேஜ் தாண்டி இருக்க ஒரு ஸ்கூலு, அந்த ஸ்கூல் ஃபுல்லாகவே அந்த தண்ணி இறங்கிருச்சு. இதுக்கு மேலே அந்த தண்ணி போக இடம் இல்லாமல் தான் மறுபடியும் இந்த தண்ணி ஓவர் ஃப்ளோ ஆகி இந்த திண்டுக்கல் போகிற ரோடு வழியாக அவங்களுக்கு வந்து அந்த தண்ணி வந்து இந்த பக்கமாக பாஸ் ஆகுது. ஸோ இந்த டெம்பரரியாக இங்கிட்ட இந்த தண்ணி போக வழி இல்லாமல் அந்த சாக்கடையிலேருந்து வந்த எல்லா தண்ணியும் இந்த பக்கம் வந்து இங்கிட்டு இருக்க தெருக்குள்ளே வந்து கம்ப்ளீட்டாக உள்ளே போயிடுச்சு. ஸோ இந்த தெருவில் இருக்கவங்க எல்லாருக்கும் வீட்டுக்குள்ளே வரைக்கும் அவங்களுக்கு வந்து தண்ணி உள்ளே ஃபுல்லாக போய் அந்த பக்கமும் ஓவர் ஃப்ளோ ஆகி அந்த தண்ணி போக முடியாமல் தான் இந்த வாட்டர் அப்படியே பாஸ் ஆகி நம்ம வீட்டு ரோடுக்கு வந்து இந்த பக்கமாக போகுது.
மற்ற திருச்சியில் வேறு சில இடத்துல எங்கெங்கெல்லாம் எவ்வளோ தண்ணி எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்குறீங்க. துறையூர் சைடு ஒரே சைடுன்னு சொன்னாங்க இந்த இடத்த. அந்த இதுக்கப்புறம் வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலக்கரை பக்கத்தில் ஒரு கால்வா மாதிரி ஒன்று போவோம். அந்த கால்வாவோட பேக் சைடோட அதோட தண்ணியோட ஃப்ளோவை தான் இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ இந்த ரெயினில் கார்ப்பரேஷன் எம்ப்ளாயிஸும் நிறையாவும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நிறைய டைம் வந்து இது டெம்பரரி சொல்யூஷனே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பெர்மனன்ட் சொல்யூஷன்ஸாக கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மக்களும் நம்மளும் இந்த குப்பையை வந்து சாக்கடையில் போடுறது அப்படி அப்படியே வெட்டி சில விஷயங்களை அப்படியே போடுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி நம்மளும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம்னா நம்மளும் சேஃபாக இருக்கலாம். ஏன்னா இதில் வந்து நிறைய இன்ஃபெக்ஷனும் பரவுது. ஸோ எல்லாருமே சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம்.